அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1, அதாவது அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். இங்கிலீஷில் சொன்னால் மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ஸ். இந்த பாடத்தில் பயிற்சி 1.2, அதாவது எக்ஸசைஸ் 1.2. அதில் தேர்டு கணக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துருவோம். வாங்க, இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோர்டான் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மா இருக்காங்க. காஸ் ஜோர்டான் முறை, இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெண்டு எடுத்துக்காட்டு கணக்கு, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். மூணு அணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். வாங்க, இப்போ நம்ம தேர்டு, அதாவது பயிற்சி 1.3 தேர்டில் மூணாவது கணக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா 1, 2, 3, 2, 5, 3, 1, 0, 8. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஏஐ ஈக்குவல் டு ஐ ஏ இன்வெஸ்ட். இப்போ நம்ம ஏ இன்வெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 1, 2, 3, 2, 5, 3, 1, 0, 8. ஓகேவா, இப்போ இதுக்கடுத்து ஏ இன்வெஸ்ட் அப் ஏ ஐ 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. இப்போ இப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் இங்கே 1 இருக்குது, இங்கே 0 வேணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் 2R1. ஓகேவா, இப்போ நம்ம ஆர் டூ எழுதிக்கலாம். 2, 5, 3, 0, 1, 0. நெக்ஸ்ட்டு 2 × R1. அப்போ R1 ரெண்டால் பெருக்கலாம். அப்போ 2 × 2, 2 × 2, 4, 3 × 6, 4 × 2, 0, 0. இதை கழிக்கணும். அப்போ குறி மைனஸ் 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 மைனஸ். ஸோ ரெண்டையும் கழிச்சா 0, 5ஐயும் 4ஐயும் கழிச்சா 1, 3ஐயும் மைனஸ் 6ஐயும் கழிச்சா மைனஸ் 3, 0ஐயும் மைனஸ் 2ஐயும் கழிச்சா மைனஸ் 2, இங்கே 1 தான். ஸோ இங்கே 0 வந்துருச்சு. ஓகேவா, இந்த ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். வாங்க, ஸோ இப்போ நம்ம அந்த ஆன்சர் இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்றா, இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ இதை வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து இங்கே எழுதிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு R3 gives R3 minus R1. அதாவது இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போ 1 × 0 கழிச்சா 0. ஓகேவா, இப்போ 0 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0லேருந்து -2 கழித்தா -2. ஓகேவா, -2. நெக்ஸ்ட்டு 8லேருந்து 3 கழிக்கிறோம். அப்போ எத்தனை 5. ஓகேவா, 5. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 1 கழிக்கிறோம். அப்போ -1. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 0 கழிச்சா 0, 1லேருந்து 0 கழிச்சா 1. ஸோ 0, 1. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டெப் என்னென்னா, இங்கே வந்து இனிமேல் 0 கிடைக்கணும், அல்லது இங்கே 0 கிடைக்கணும். ஓகேவா, இங்கே 1 கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து தேர்டு ஸ்டெப் என்னென்னா, R1 gives R1 minus 2R2. அதாவது இந்த 1 ரெண்டால் பெருக்கி இதை கழிக்கிறோம். ஓகேவா, அப்போ என்ன கிடைக்கணும், R1 அப்படியே எழுதிக்கலாம். 1, 2, 3, 1, 0, 0. 2R2 இருக்குது, 2R2. அப்போ 0 × 2, 0, 1 × 2, 2, -3 × 2, -6, -2 × 2, -4, 1 × 2, 2, 0 × 0, 2, 2, 0. ஸோ இப்போ என்ன பண்ண போனால், இதையும் கழிக்கணும். அப்போ நம்ம குறியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கேயும் ப்ளஸ், மைனஸ் மைனஸ். ஸோ 1 − 0, 1. இது வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னா 9 ஆயிரும், இங்கே 5, இங்கே -2, 0. ஓகேவா, அப்போ இதை வந்து நம்ம எதில் எழுதுனா R1 எழுத போகிறோம். வாங்க எழுதுவோம். இப்போ வந்து இது R1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, நம்மளுக்கு இங்கே அதே போல் 0 வேணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, R3 gives R3, இங்கே -2 இருக்குது. ஸோ என்ன பண்ண போனால், ப்ளஸ் போடுவோம், +2R2. ஓகேவா, வேறு ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, அதே சேஞ்ச் தான். வாங்க இப்போ இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம R3 எங்கே இருக்குன்னா, இந்த இருக்குது, அதை எழுதிக்கலாம். 0 − 2, 5, −1, 0, 1. R2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 2R2 வேணும், அந்த இருக்குது, இதை எழுதிக்கலாம். 0, 2, -6, −4, 2, 0. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், கூட்ட போகிறோம். ஸோ அப்படியே கூட்டணும், 0 கிடைக்கி, −2 + 2, 0. கூட்டினா −1, −5, 2, 1 கிடைக்கி. ஓகே, இதே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் R1 R2 கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணோம். ஏற்கனவே R2 இந்த இருக்குது. ஸோ அந்த R2 அப்படியே எழுதிக்கலாம். 0, 1, −3. ஓகேவா, அப்போ 0, 1, −3. நெக்ஸ்ட்டு −2, 1, 0, அதையும் எழுதிக்கலாம். மைனஸ்
2 1 0 so இப்ப நமக்கு 1 0 கிடைச்சிச்சு இங்க இங்க என்ன கிடைக்கும்னா இங்க 0 கிடைக்கும் இங்க 0 கிடைக்கும் இங்க 1 கிடைக்கும் so first என்ன பண்றோனா R3 gives அதாவது இது எத்தனை ஸ்டெப்னா நமக்கு இது வந்து 5th step 5th step என்னன்னா R3 gives minus R3 ஏன்னா இங்க நமக்கு 1 கிடைக்கும் அத மட்டும் இப்ப எழுதிக்லாம் அப்ப மிச்சத்தை எழுதினா என்ன 1 0 9 0 1 minus 3 0 0 1 ஓகேவா இப்போ 5 minus 2 0 minus 2 1 0 5 minus 2 minus 1 இப்போ இதுவரைக்கும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றோனா நமக்கு இங்க ஏற்கனவே 3 இருக்கு இங்க 0 கிடைக்கும் அப்ப 6th ஸ்டெப் என்னன்னா R2 gives R2 இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு சோ கூட்டிக்கலாம் 3R3 ஓகேவா அப்ப எழுதுவோம் சோ இப்போ R2 அப்படியே எழுதிக்கிறோம் 0 1 minus 3 minus 2 1 0 இது 3R3 அப்ப 0 into 3 3 0 இங்கேயும் 0 வால பெருக்கினா 3 தான் இங்கே 1 into 3 3 ஆயிரும் 5 into 3 15 minus 2 into 3 அப்ப minus 6 minus 1 into 3 minus 3 ஓகேவா இது அப்படியே கூட்டினா என்ன வரும்னா 0 1 0 இப்போ இங்கே 13 அதாவது 13 இங்கே மைனஸ் 6 பிளஸ் 1னா மைனஸ் 5 இங்கே மைனஸ் 3 ஓகேவா இது எதில் எழுத போகிறோம்னா R2 எழுத போகிறோம் ஸோ R2னா சென்ட்ரு 0 1 0 13 மைனஸ் 5 மைனஸ் 3 ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த R3 அப்படியே எழுதிக்கலாம் 1 0 0 1 5 மைனஸ் 2 மைனஸ் 1 ஸோ இப்போ 5 ஸ்டெப் முடிஞ்சு நம்ம இப்போ 6 ஸ்டெப் ஸோ 6 ஸ்டெப் முடிஞ்சு 7 ஸ்டெப் என்னன்னா R1 gives அதாவது R1 இந்த இருக்கு R1 gives அப்போ R1 இந்த இருக்கு இதை என்ன பண்ணுறோம்னா இதால் அதாவது R1 இங்கே ஒரே குறி அப்போ மைனஸ் 9 R3 ஓகேவா அப்போ R1 மைனஸ் 9 R3 ஸோ இதை தான் எழுத போகிறோம் வாங்க எழுதுவோம் இப்போ நம்ம R1 அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ 1 0 9 5 மைனஸ் 2 0 9 R3 அப்போ R3 இந்த இருக்குது இதை 9 பெருக்குன்னா 0 இங்கேயும் 0 1 இன்ட்டு 9 9 5 இன்ட்டு 9 தான் 45 மைனஸ் 2 இன்ட்டு 9 மைனஸ் 18 மைனஸ் 1 இன்ட்டு 9 மைனஸ் 9 இதை என்ன பண்ணால் கழிக்கணும் அப்போ மைனஸ் 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 இங்கேயும் மைனஸ் இங்கே மைனஸ்னால ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும் ஓகேவா அப்போ இதை என்ன பண்ணால் 1 0 அப்போ 1 இங்கே 0 மைனஸ் 9 அப்போ 0 ஆயிரும் 5 மைனஸ் 45 அப்போ மைனஸ் 40 மைனஸ் 2 ப்ளஸ் 18 அப்போ ப்ளஸ் 16 அடுத்து இங்கே ப்ளஸ் 9 இதை எழுதிக்கலாம் அப்போ இங்கே என்ன எழுதுனா 1 0 0 மைனஸ் 40 16 9 ஓகேவா நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன கிடச்சுன்னா ஐ கிடச்சிச்சு அப்போ இதுதான் ஏ இன்வெஸ் ஓகே இதை எடுத்து எழுதிக்கோம் வாங்க இப்போ வந்து ஏ இன்வெஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லி நம்ம வந்து இதை எடுத்து எழுதியாச்சு இதுதான் நம்மளுக்கு புக் ஆன்சரான புக்கில் போய் செக் பண்ணிடுவோம் வாங்க இப்போ புக்கில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க மைனஸ் 40 16 9 இந்த இருக்குது மைனஸ் 40 16 9 நெக்ஸ்ட்டு 13 மைனஸ் 5 மைனஸ் 3 இப்போ 13 மைனஸ் 5 மைனஸ் 3 நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் 2 மைனஸ் 1 5 மைனஸ் 2 மைனஸ் 1 ஓகேவா ஸோ நம்ம செஞ்ச அந்த தேர்டு கொஸ்டின் ரைட் ஓகே நம்ம அப்போ இதே செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ